தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த திரைப்படம் மாமன்னன், பரியேறும் பெருமாள், கர்ணன் உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய மாரி செல்வராஜ் இயக்கிய இப்படத்தில் நடிகர் வடிவேலு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இப்படம் ஜூன் 29ஆம் தேதி திரைகளில் வெளியானது. திரைப்படமும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அதன் காரணமாக பாக்ஸ் ஆபீஸிலும் சக்கைபோடு போட்டு வசூலை வாரி குவித்து வருகிறது. தற்போது கிடைத்திருக்கும் தகவலின்படி மாமன்னன் திரைப்படம் 6 நாட்கள் முடிவில் உலக அளவில் 46 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 6வது நாளில் கூட படம் 6 கோடி வரை வசூலித்துள்ளது. அதேபோல் 4 நாள் படத்தின் வசூலும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக முதல் வார முடிவிற்குள்ளாகவே 50 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.